என்ன சத்தம்? சோழனும் சத்தும் எவ்வளவு அருமையாக இசைத்துக் கொண்டிருக்கிறார்கள். முருகப்பெருமானை மட்டுமே நினைத்து ஆலோலம் 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 என இசைத்துக் கொண்டிருக்கின்றாலே வெள்ளி முருகன் தாடி அழகிருந்தால் முருகா என்றால் மூன்று தெய்வங்களும் ஒருங்கே அமைந்திருக்கின்றார்கள் என்ற அர்த்தம். முருகப்பெருமானை மனிதனை மட்டுமே எண்ணி 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 காதல் என்ற முறையிலே காவல் என்ற முறையிலே காதலையை மனதில் கொண்டிருக்கின்றார்கள். ஆலோலம் சோம் என்று எவ்வளவு அழகாக இந்த பரம் மீது அமர்ந்திருக்கின்றாலே இந்த பெண்மணியா பட்டு பார்ப்பதற்கு யாரையோடி அண்ணனிடம் போட்டு அவள் ஆகி ஒரு நாளே பச்சோம் சீட்டு
வள்ளிக்கு துணையாக தோழி வந்திருக்கிறார். வள்ளி ஆடோளம் சோ போடுகிறார் என்றால் ஒரு மிகப்பெரிய ஒரு காரணம் இருக்கிறது. முருகப்பெருமானை அடையும் தருணம் வந்துவிட்டது. முருகப்பெருமானே, தங்களுடைய திருவடி தாமரை நான் எப்பொழுது வந்து அடைய போகிறேன், என்னை தாங்கள் எப்பொழுது ஆட்கொள்ள போகின்றீர்கள் என்று ஏங்கி காத்துக் கொண்டிருக்கின்றார் வள்ளி. அது ஆடோளம் சோ என்பதற்கு. ஆனால் தோழி பெண்மணியார் ஆடோளம் சோ போடுகிறார்கள். ஒருவேளை தோழி பெண்மணியாரையும் இங்கு முருகப்பெருமானை வேண்டும் என்று நினைக்கின்றாரோ? காரணம், பூவோடு நாளும் சேரும் பொழுதுதானே நாருக்கு வளம் இருக்கிறது. நார் ஒரு வயதிலும் பூ ஒரு வதிலும் தானே சிறப்பு பிறக்குமா? அதுபோல் வள்ளி ஒரு வதிலும் முருகப்பெருமான் ஒரு வதிலும் திருமணம் இருந்தால் திருமணம் நடக்குமா? இருமணமும் ஒருமணமாக ஆக வேண்டும் என்பதற்கு அருமையான ஒரு எடுத்துக்காட்டு வள்ளி. வள்ளிக்கு அருகிலே ஒரு தோழி, தோழிக்கு அருகிலே இன்னொரு அருமையான ஒரு காவல்காரர். இங்க வரணும், வரக்கூடியவர்களோட நல்ல ஒரு கலகம் பண்ணணும் அப்படிங்கிறது என் கணக்கு. கலகம் பண்றதுக்கு தயாரா நம்ம ஆயிட்டோம். ஒரு வண்டி இலக்கு அடைய வேண்டுமானால் ரெண்டு மாடு சரியா இருக்கணும். வந்துட்டு ஒரு மாடு, மிச்ச மாடெல்லாம் தயாராகிட்டு இருக்கு, வெளியில வரட்டும். வந்ததுக்கு அப்புறம் மிகப்பெரிய ஒரு கலகம், ஓடுற வண்டி ஓடுனா நிச்சயம், அதற்காக நிச்சயமாக ஒரு வெற்றி இருக்கிறது என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டாக இங்கே ஓடுகிற வண்டி ஓடு ஒற்றுமையார் என்றும் மாடு
மர்மண்ணி மணி ஓசவங்க போல் யாரோ ஒரு ஆட்டவர் அங்கம் குழாவி கொண்டிருக்கிறார். ஒரு காவலர் அப்படி ஒரு டவரா இருக்கு. வர வர ஒவ்வொரு டவரா போய்கிட்டு இருக்கான். இந்த டவர் எப்படிப்பட்ட டவர் மாத்துருவான். வரக்கூடியவர் பெரிய ஆள் அப்படின்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருக்கான். மற்ற சொல்லியும் நாம் கேள்விப்பட்டிருக்கின்றோம், நாமும் சொல்லுகின்றோம். எல்லா சங்கம் இதுல பாருங்க, கரூர் சங்கம் எடுத்துங்க, கரூர் சங்கம், திண்டுக்கல் சங்கம், மதுரை சங்கம், மன்னார்குடி சங்கம், மாயவரம் சங்கம், புதுக்கோட்டை சங்கம், மணப்பாறை சங்கம், கடைசியில இப்ப காரைக்குடி சங்கம். இவர் செல்லாத இடம் இல்லையாம், இவர் சந்திக்காத நாரதரே கிடையாது, எழுத்து சண்டை போடாத ஆளே இல்லையா, இவர் யாரையும் சண்டை போடாத ஆளே இல்லையா, அந்த அளவுல ஒரு பெரியாளாம். நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், உண்மையாவே நியாயமான விஷயம் கூட. இன்னைக்கு சரியான ஆம்பளை ஹரிகரை என்கிட்ட வரணும், என்கிட்ட வந்து நிக்கணும். எவ்வளவு நேரம் நின்னாலும் என்கிட்ட நின்னு பேசின ஆம்பளையா இருந்தா கால பொண்ணு எதையோ ஒண்ணு. இன்னைக்கு ஓடி ஓடி பேச நின்னு இங்க பாருங்க, இன்னைக்கு வரட்டு வெளியில சரியான ஆளு என்கிட்ட நின்று மட்டும் பேசியா நீ சரியா நீ வாயா முதல்ல எத்தனை வரையா நீ அடைக்கலாம் இன்னைக்கு வாயா இந்த பெருமாள் ராஜ் அடைக்கிறதுக்கு நீ வாயா முதல்ல உன்னை கூப்பிடுறேன் சந்திக்கலாம். இந்த இடத்துல மிகப்பெரிய ஒரு கழகத்தை